ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராம்நாட் ஸ்பெஷல் தேங்காய்ச்சோறு. இன்றைக்கி நான் 2 kg ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பெரிய சட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் வந்து 3 கரண்டி தேங்காய் எண்ணெய், 3/4 கரண்டி நல்லெண்ணெய், 1 கரண்டி கடலெண்ணெய். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எண்ணெய் காயணும். நல்லா சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை போடுறேன். அதுக்கப்புறம் 6 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை போடுறேன். ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை போடுறேன். நல்ல வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்திருக்குன்றது. ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை அப்படியே இதில் போடுறோம். இதையும் நல்லா வதக்கணும். நம்ம பார்க்கணும் நல்லா நசுங்கியிருக்கா வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய் போடணும். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினா மல்லி நறுக்கி வச்சுருக்கோம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி. அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணுறோம். நல்லா கிளறணும். கொஞ்சம் சிம்மில் போட்டு அதை அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறணும். இப்போ 1:2 ratio நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நான் 6 உலக்கு அரிசி போட்டிருக்குறேன்னா அது 12 உலக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். சாதம் சாப்பாடு நின்று வேகுதுன்னா எக்ஸ்ட்ரா 1 கப்பு ஊற்றிக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ உப்பு போடுறோம். 1 கைப்பிடி உப்பு தான். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டவுடனே மஞ்சத்தூள் போடுறோம், 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு மூடிடணும். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டுடணும். தண்ணி கொதிச்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டுடணும்.
இப்போ நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி எடுத்து மூடிடணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத. கிளறி ஒட்டி பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ தீயை. இது கரண்டியில் கிளறாமல் துடுப்பில் கிளறுனா சாதம் உடையாமல் இருக்கும். சரிசமமாக நம்ம சாப்பாடை இது பண்ணி வைக்கணும், டிப் பண்ணி வைக்கணும். இப்போ சிம்மில் போட்டு மூடி போட்டு வச்சிடணும். இப்போ திறந்து பார்த்துட்டு லெமன் ஊற்றுறோம். ஒரு லெமன் தான் ஊற்றிருக்கேன். விதை இல்லாமல் ஊற்றணும் லெமனை, இல்லைன்னா சாப்பாடு கசக்க ஆரம்பிச்சிடும் விதை பட்டுருச்சுன்னா. அந்த லெமனை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம சாப்பாடை வந்து கிண்டி விடணும். கட்டி விடாமல் கிண்டி விடணும். அரிசி உடையக்கூடாது. இப்போ வந்து நெய் போடுறோம். இது ஹோம்மேட் நெய் தான். உங்களுக்கு நெய்யோடைய ரெசிபி எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா வீடியோ போடுறோம். எல்லாமே சரிசமமாக்கி தம்மில் போட்டு வைக்கணும். மூடிடணும். இப்போ பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய்ச்சோறு ராம்நாத் ஸ்டைல் தேங்காய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.